அன்பா, ஆசிரியர்கள் ஊதியம் பாதியாக குறைப்பா? அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். பார்த்தீங்கன்னா, பல கேள்வியாளர்கள் அதாவது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க, பல மாதங்களாக ஆசிரியர்களுக்கு வேலையே இல்லை, அவர்களுக்கு முழு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மருத்துவ பணியாளர்களுக்கு 24 மணி நேரம் வேலை ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு அதே சம்பளம். ஆசிரியர்கள் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு அதே சம்பளம் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அன்பில் மகேஷ் அளித்த பதில், ஆசிரியர்களின் ஊதியத்தை பாதியாக குறைத்து முன்களப் பணியாளர்களுக்கு ஊதியத்தை அதிகப்படுத்துவது குறித்து தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேலும் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு யூனிட் டெஸ்ட் 100% மாணவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் உள்ளது. நிறைய மாணவர்களிடம் இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லாத நிலை உள்ளது. இருப்பினும் மாணவர்களுக்கு கல்வி இடைவெளி நேரக்கூடாது என்பதற்காக யூனிட் டெஸ்ட் நடத்தப்பட உள்ளன. புதிய கல்விக் கொள்கை குறித்து இதுவரை மத்திய அரசிடமிருந்து எவ்வித பதிலும் வரவில்லை என்றார். அதைத் தொடர்ந்து தற்போது பணி எதுவும் இல்லாத நிலையில் ஆசிரியர் சம்பளத்தை பாதியாக குறைக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளதே என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஆசிரியரின் ஊதியத்தை பாதியாக குறைத்து முன்களப் பணியாளர்களுக்கு ஊதியத்தை அதிகப்படுத்துவது குறித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வாட்ஸ்அப் மூலம் அறிவுறுத்தல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இது தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய முடிவெடுக்கப்படும் என்றார். இந்த ஆய்வின் போது திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ், மாநகராட்சி கமிஷனர் சிவசுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். இது போன்ற பள்ளிக்கல்வித்துறை தகவல்களை உடன் கூட தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.